பாதிக்கப்பட்டிருக்கின்ற சூழலில் இந்த வரி விதிப்பு என்பது உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். அரசாங்கம் உடனடியாக இதிலே கவனம் செலுத்த வேண்டும். வரி விதிப்பு என்பது நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தேவை என்பதிலே எங்களுக்கு மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் மக்களுடைய தலைகளிலே அந்த பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்திருக்கின்ற சூழலிலே மக்களிடம் இருந்து தான் பொருளாதாரத்தை மேம்படுத்துகின்ற செயல்பாடு இந்த காலத்தில் இந்த நேரத்திலே தேவையற்றது என்பதை இங்கு நான் குறிப்பிட விரும்புகின்றேன். எனவே இந்த வருடத்திலாவது அரசாங்கம் இந்த வரி விதிப்பை மிக குறைவான வரி விதிப்பாக கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய மக்களுடைய கோரிக்கையாக நான் முன்வைக்க விரும்புகின்றேன். அதேபோல் இனப்பிரச்சினை தீர்வையும் அரசாங்கம் உடனடியாக நடைமுறைக்கு வருகின்ற வகையிலே அது செயல்பட வேண்டும். அந்த வகையிலே இன்றைக்கு சட்டத்திலே இருக்கிற இந்த 13வது திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தி அதன் ஊடாக மாகாண சபை தேர்தலை உடனடியாக வைத்து மக்கள் ஆட்சியை கொண்டு வருகின்ற ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்று இச்சந்தர்ப்பத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு பரபரப்பாக ஜனாதிபதி தேர்தல் வரப்போவதென்ற ரீதியிலே பல பிரச்சாரங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதிலே நான் நினைக்கின்றேன் பல போட்டியாளர்கள் இனப்பிரச்சினை தீர்ப்போம் என்றெல்லாம் வாக்களிப்பார்கள். ஆனால் அந்த கதிரையிலே இருந்துவிட்டால் இந்த நாட்டிலே வாழுகின்ற உரித்துடைய தேசிய இனங்களான தமிழ் பேசும் மக்கள் மலையக மக்களுடைய பிரச்சனையை கிடப்பில் போடுவதுதான் வழக்கம். ஆகவே நாங்கள் இந்த விடயத்திலே எல்லோரும் சேர்ந்து ஒரு தீர்மானமான முடிவை எட்ட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இதிலே யாரும் பாகுபாடு இல்லாது கட்சி பேதம் இல்லாது எங்களுடைய மக்களுடைய இனப்பிரச்சினை தீர்வுக்கு இந்த ஜனாதிபதி தேர்தலை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் முன்கூட்டியே ஆராய்ந்து அதனூடாக செயலாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை நான் முன்வைக்கின்றேன். இந்த இனப்பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும், மக்களுடைய நிலங்கள் அவதிக்கப்படுகின்ற சூழல் மாற்றப்பட வேண்டும் என்று குரல் கொடுக்கின்ற அத்தனை தேசிய கட்சிகள் அத்தனையும் ஒன்றாக இணைந்து ஒரு இறுதி முடிவுக்கு நாங்கள் வர வேண்டும். வருகின்ற போதுதான் நாங்கள் இந்த வேட்பாளர்கள் மத்தியிலே எங்களுடைய தேவையை நடைமுறைப்படுத்துவதும் அது எழுத்து மூலம் தரப்பட்டு மறைமுகமாக மறைக்கப்படுகின்ற சூழல் இந்த முறை இருக்கக்கூடாது என்பதும் அந்த வகையிலே போட்டியாளர்கள் வெளிப்படையாக தமிழ் இனத்திற்கு தமிழ் பேசும் மக்களுக்கு மலையக மக்களுக்கு என்ன செய்யப்போகிறார்கள் என்பதை வெளிப்படையாக சொல்ல வேண்டும். சிங்கள மக்களுடைய வாக்குகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக எங்களுடைய பிரச்சனைகளை எழுத்து மூலம் தருகிறோம் என்று சொல்லி அதை வெளியிட வேண்டாம் என்று சொல்லுகின்ற அதையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே நாங்கள் அங்கம் வகிக்கின்ற போது பல பேர் எழுத்து மூலம் தந்து அது வெளிப்படையாக காட்டப்படாத ஒரு நிலை இருந்தது. வகையிலே இந்த முறை அந்த சூழல் இருக்கக்கூடாதென்ற நிலை இருக்க வேண்டும். ஆகவே ஒற்றுமையோடு நாங்கள் எங்களுடைய தீர்மானத்தை எடுத்து எப்படியான ஒரு செயல்பாட்டை நாங்கள் செய்ய வேண்டும் என்பதை இறுதி முடிவெடுத்து ஒற்றுமையாக எங்களுடைய செயல்பாட்டை மக்கள் மத்தியிலே அறிவிக்க வேண்டும் என்பது பிரதானமாக என்னுடைய கருத்தை நான் தெரிவித்து கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே இந்த வருடத்திலேயாவது எங்களுடைய மக்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே அவர்கள் திண்டாடுகின்ற ஒரு சூழல் மாற்றப்பட வேண்டும். இந்த இனப்பிரச்சினை தீர்விலே 13வது திருத்தச் சட்டம் உடனடியாக நடைமுறைப்படுத்தப்பட்டு அரசியல் தீர்வு என்பது பேச்சுவார்த்தையின் ஊடாக அது நடைமுறைக்கு வருகின்ற ஒரு பேச்சுவார்த்தையை நேர்மையான வெளிப்படைத்தன்மையாக இந்த பேச்சுவார்த்தை நடைபெற வேண்டும். அந்த வகையிலே
இந்த இனப்பிரச்சனை தீர்வு என்பது இந்த ஆண்டிலே முடிவுக்கு வர வேண்டும் என்று கேட்டவனாக மீண்டும் புதுவருட வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாங்கள் கலந்து கொள்வோம். இந்த மக்களுடைய பிரச்சனைகளை அதிலே ஆராய்வதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்வோம். நாங்கள் கலந்து கொள்ளவில்லை என்றால் எங்களுடைய வன்னியிலே அல்லது வடக்கிலே நடைபெறுகின்ற பிரச்சனைகளை எடுத்துரைப்பதற்கான வசதி வாய்ப்புகள் இல்லாது போய்விடும். ஆகவே நிச்சயமாக கலந்து கொண்டு இங்கே நடைபெறுகின்ற இந்த வரி விதிப்பு உட்பட பல விடயங்களை நாங்கள் அவரிடம் பேச இருக்கிறோம் என்பதை குறிப்பிட விரும்புகின்றேன். தமிழராலை நிறுத்துவதாக எங்களுடைய உரிமித்த கருத்தாக, அது ஒரு ஆராயப்பட வேண்டிய ஒரு கருத்தாக முன்வைக்கப்பட்டது. அது இறுதி முடிவாக எடுக்கப்படவில்லை. இருந்தாலும் இதில் சாதக பாதகங்களை நாங்கள் ஆராய வேண்டும். எடுத்த உடனே வேட்பாளரை போடுவது என்பதோ அல்லது அதன் ஊடாக அல்லது எப்படியான ஒருவரை தெரிவு செய்ய வேண்டும் என்பதோ இப்பொழுது நாங்கள் உடனடியாக கூற முடியாது. எங்களை பொறுத்த மட்டிலே அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து சிவில் சொசைட்டி அவர்களோடும் பேசி ஒட்டுமொத்தமான ஒரு முடிவாக நாங்கள் இதை செயல்படுத்த வேண்டும். அது ஜனாதிபதி வேட்பாளர் தமிழரை போடுவதா அல்லது எப்படியான இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பதிலே நாங்கள் வெறுமனே கட்சிகளெல்லாம் கூடி முடிவெடுக்கிறது என்பதை விட அதனோடு சேர்த்து சிவில் அமைப்புகளை நாங்கள் அவர்களோடு கலந்து பேசி ஒற்றுமையான முடிவாக அமைய வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. அப்பொழுதுதான் மக்களும் அதை ஏற்றுக்கொள்வார்கள். அந்த வகையிலே இந்த விடயத்திலே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இறுதி முடிவுக்கு வர வேண்டும். ஆகவே இது காலம் தாழ்த்தாது அந்த முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இறுதியாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை எல்லோரும் இணைந்து மக்கள் மத்தியிலே எங்களுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்பது தான் என்னுடைய கருத்து. ஆகவே இந்த முடிவு தான் சரி அல்லது வேறு முடிவு தான் சரி என்று இப்பொழுது நான் கருத்தை கூற முடியாது. ஆகவே எல்லோரும் தேசியத்தை நேசிக்கின்ற அத்தனை பேரும் வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற சிவில் சொசைட்டி சிவில் அமைப்புகளோடு நாங்கள் இணைந்து ஒட்டுமொத்தமான ஒரு முடிவை எட்டினால்தான் மக்களும் அதை பெரிய ஆதரவு தருகின்ற வாய்ப்பு ஏற்படும். இல்லை என்றால் மக்கள் எங்களுடைய கருத்தை புறக்கணிக்கின்ற ஒரு செயல்பாடாக மாறிவிடக்கூடாது. ஆகவே ஒற்றுமையோடு நாங்கள் இறுதி முடிவுக்கு வர வேண்டும். அந்த முடிவு இறுதியாக நாங்கள் எடுக்கின்ற எந்த முடிவாக இருந்தாலும் அதை ஒற்றுமையாக செயல்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய கருத்து.